அஸ்லாமு அலைக்கும் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரைட் எக் நூடுல்ஸ். இது எப்படி ஈஸியாக சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸு, முட்டை, நூடுல்ஸ், சாஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நூடுல்ஸை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஹீட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கார்லிக் நல்லா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர், அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க, அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லா வரணும். அதுக்கடுத்து ஒரு 1.5 ஆனியன் வந்து போட்டிருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, ரொம்ப டீப் ஃப்ரை வேணாம். அதுக்கடுத்து நம்ம நறுக்கி வச்சுருந்த எல்லா காயையும் சேர்த்துக்கலாம். இது மெயினாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு தான் அதிகமாக இந்த காய்கறியெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது அதில் ஒரு எக் சேர்த்துக்கிறேன், உங்கள் இஷ்டம் தான். 1 இல்லைனா 2, 3 எவ்வளோனாலும் சேர்த்துக்கலாம். இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்ற மாதிரி நான் செய்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப், அதுக்கடுத்து கொஞ்சமாக சோயா சாஸ். இது மாதிரி நீங்கள் நூடுல்ஸில் மட்டும்தான் ட்ரை பண்ணலான்னு இல்லை, நீங்கள் ரைஸ் கூட நீங்கள் பாயில் பண்ணிவிட்டு இதே மாதிரி மெத்தடில் பண்ணி நீங்கள் ரைஸையும் சேர்த்து நீங்கள் சாப்பிட்லாம். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா பச்சை மிளகாயை நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க, நல்லா காரமாக இருக்கும். அப்படி வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் மிளகுத்தூள் தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேன் அது கூட. கடைசியாக கோஸை சேர்த்துக்கிறேன், ஏன்னா கோஸ் வந்து சீக்கிரம் வெந்துடும், அதனால் கடைசியாக சேர்த்துக்கிறேன். இப்போது பாயில் பண்ண நூடுல்ஸை அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் எக் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு எதுவும் ரெசிபி தேவைப்பட்டுச்சுனாலும் எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.